சிவாய நமக. காசிக்கு நிகரான ஆதிபுரம். தற்பொழுது இந்த ஊர் எய்தனூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிறிய கிராமத்தில் பத்ம தாளாம்பிகை உடனுறை ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயில். இந்த திருக்கோயில் திரிபுர சம்ஹாரம் நடைபெற்ற திருவதிகையுடன் சம்பந்தப்பட்ட ஒரு பழமையான திருத்தலமாகும். கடலூர் மாவட்டத்தில் நெல்லிக்குப்பம் இஐடி பாரிசாலையில் மேல்பதி வரசித்தி விநாயகர் கோயிலில் இடதுபுறம் திரும்பினால் எய்தனூரை நாம் அடையலாம். பேருந்து வசதிகள் அதிகம் இங்கு கிடையாது. நம்முடைய சொந்த வாகனத்திலேயே இந்த திருக்கோயிலை நாம் சென்று அடைய வேண்டும். மிக குறுகிய சாலை வழியாக வயல்வெளியோரம் பயணம் செய்வதால் பகலில் செல்வது நல்லது. இப்பொழுது நாம் ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயிலின் நுழைவு வாயிலை அடைந்து விட்டோம். இந்த ஊரில்தான் 63 நாயன்மார்களில் ஒருவரான ஏனாதிநாத நாயனார் அவதரித்த தலம். ஏனாதிநாத நாயனார் இந்த ஊரில்தான் பிறந்துள்ளார். கோயிலை சுற்றி பார்த்துக்கொண்டே கோயிலின் வரலாற்றை சற்று திருப்பி பார்க்கலாமா? தார்காதன், கமலாச்சன், வித்யுன்மாலி என்னும் மூன்று அரக்கர்களை அழிப்பதற்காக திருமாலை அம்பாகவும் பிரம்மாவை தேரோட்டியாகவும் வைத்துக்கொண்டு திருவதிகை நோக்கி புறப்பட்டார் சிவபெருமான். அவர் புறப்பட்ட இந்த இடமே எய்தனூர் என்று அழைக்கப்படுகிறது. நம் இந்து மதத்தில் உள்ள புராணங்களின் எண்ணிக்கை 18 ஆகும். 18 புராணங்களில் ஒன்றான பிரம்மாண்ட புராணத்தில் உத்திரப்பாகத்தில் சேத்திர வைபயாண்டம் 68 அத்தியாயத்தில் இந்த திருக்கோயிலை பற்றி, அதாவது எய்தனூர் என்று அழைக்கப்படும் ஆதிபுரத்தை பற்றி விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. இந்த ஆதிபுரம் காசிக்கு நிகரான ஒரு திருத்தலமாகும். இந்த திருக்கோயில் ஒரே ஒரு திருச்சுற்றை கொண்ட ஒரு பழமையான திருக்கோயிலாகும். நாம் இப்பொழுது முதலாம் திருச்சுற்றில் அமைந்துள்ள பலிபீடம், கொடிமரம் மற்றும் நந்தியம்பெருமானையும் தரிசித்துவிட்டு மூலவரான ஆதிபுரீஸ்வரரை தரிசனம் செய்யலாமா? கருவறையில் அழகாக அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் ஆதிபுரீஸ்வரரை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டு இருக்கிறோம். வானர தலைவனான வாலி பகவான் இந்த திருக்கோயிலில் உள்ள சிவபெருமானை வழிபட்டு இருக்கிறார். அவர் சிவபெருமானை வணங்கும் காட்சியை தான் சிற்பமாக கருவறை சுற்றியுள்ள சுவரான, அதாவது கோஷ்டத்தில் சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது. அந்த திருக்காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டு தரிசனம் செய்து கொண்டு இருக்கிறோம். சிறந்த சிவபக்தனான இராவணனும் இந்த திருக்கோயிலில் உள்ள சிவபெருமானை தரிசனம் செய்திருக்கிறார். இராவணனின் திருவுருவத்தையும் நாம் வாலி பகவானுக்கு அருகிலேயே நாம் கண்டு தரிசிக்க முடியும். கோஷ்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள விநாயகப் பெருமானின் திருவுருவம், தட்சிணாமூர்த்தியின் திருவுருவத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டு இருக்கிறோம். முதலாம் திருச்சுற்றில் தனி சன்னதியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை நாம் தரிசனம் செய்யலாமா?
கோஷ்டத்தில் நின்ற கோலத்தில் அருள் பாவித்து கொண்டிருக்கும் படைப்பு கடவுளான நான்முக கடவுள் பிரம்மாவின் அழகிய திருவுருவத்தை தான் இங்கே நாம் தரிசனம் செய்கிறோம். துர்கா தேவியின் நின்ற திருக்கோலத்தை இப்பொழுது நாம் இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். முதலாம் பிரகாரத்தில் இருந்து கருவறையின் மேல் அமைக்கப்பட்டுள்ள விமானத்தை தான் நாம் தரிசனம் செய்கிறோம். விநாயகருக்கென்று அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் விநாயக பெருமான். கருட பகவானின் திருவுருவம் அருகிலேயே ராமானுஜரின் திருவுருவத்தையும் நாம் தரிசனம் செய்ய முடியும். இந்த இரண்டு திருவுருவங்களும் லட்சுமி நாராயணரின் சன்னதிக்கு அருகிலேயே அமைக்கப்பட்டுள்ளன. தனி சன்னதியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் லட்சுமி நாராயணரை தான் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். சன்னதியின் அருகிலேயே நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கும் அனுமந்த பகவான். முதலாம் பிரகாரத்தில் இரண்டு லிங்கங்கள் தனி சன்னதியில் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த லிங்க திருமணியில் காட்சி கொடுக்கும் சிவபெருமானின் இரண்டு லிங்கங்களை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். தனி சன்னதியில் வள்ளி தெய்வ சேனையுடன் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் முருகப்பெருமானின் அழகிய திருக்கோலத்தை தான் இங்கே இப்பொழுது நாம் தரிசனம் செய்கிறோம். கோயிலின் உள்ளே அமைந்துள்ள புனித கிணறான புனித தீர்த்தத்தை பார்க்கிறோம். நவக்கிரகங்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதி. Thank you.
நாயன்மார்களில் ஒருவரான ஏனாதிநாத நாயனார் அவதரித்த திருத்தலம் இந்த ஊரே. ஆகையால் இந்த திருக்கோயிலில் ஏனாதிநாத நாயனாருக்கு அமைக்கப்பட்டுள்ள அழகிய திருவுருவத்தை தான் இங்கே நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம். அருகிலேயே நால்வர்களின் சிலைகளையும் நாம் தரிசனம் செய்யலாம். பைரவரின் திருவுருவத்தை தரிசிக்கிறோம். அருகிலேயே சூரிய பகவானின் திருவுருவம். இந்த திருக்கோயிலின் இறைவி பத்மதாளாம்பிகை என்ற திருநாமத்துடன் தனி சன்னதியில் அருள் பாவித்து கொண்டிருக்கிறார். அம்பிகை பத்மதாளாம்பிகையின் அழகிய திருமேனியை தரிசனம் செய்யலாமா? முப்புறம் எரித்த சிவபெருமானின் அழகிய திருமேனியையும் அம்பிகை பத்மதாளாம்பிகையின் அழகிய திருவுருவத்தையும் தரிசனம் செய்தோம் என்ற ஆனந்தமயமான எண்ணத்துடன் அடியார்கள் அனைவரும் நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வமும் பெற்று வாழ வேண்டும் என்ற மன நிறைவுடனும், நாங்கள் பெற்ற மன நிறைவான தரிசனத்தை நீங்களும் இந்த காணொளி மூலம் கண்டு தரிசனம் செய்து நாங்கள் பெற்ற அதே ஆனந்தத்தை நீங்களும் அடைந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடனும் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சிவாய நமக. Thank you.